ஓகே கிஸ் பேக் யூஸ் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 லேக்ஸ் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் சோஷியல் மீடியாஸில் யாராவது ஃபாலோ பண்ணலையோ ஸோ டூ ஃபாலோ மீ தேர். நிறைய ஃபன் நிறைய விஷயங்கள்ன்றது நீங்கள் என்னோடய ட்விட்டரில் மிஸ் பண்ணுறீங்க, ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப் பார்த்தீங்கன்னா என்னோடய வ்ளாகாக இருக்கட்டும் இல்லை ஆல்பம் சாங் அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும். யா ஸோ டூ ஃபாலோ மீ தேர். எல்லா லிங்க்கும் எப்போவுமே கமெண்ட்ஸில் இருக்கும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். டடா, என்ன ப்ரோ இந்த போஸ்ட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா, டைட்டிலே சொல்லியிருப்பேன், மாஸ்டர் படத்தில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சோர்ஸ் எங்கேருந்து கிடச்சது அப்படின்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலாகவே இதை பற்றி போட்டிருந்தாங்க அவங்களோட வெப்சைட்டில். படிக்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா அவர்கள் இந்த ஒரு படத்தில் வரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்ட்ரியா அவர்கள். ஸோ நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் நிறைய ஃபைட்டிங் இதெல்லாம் அவங்க ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க மாஸ்டர் படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மையாயிடுச்சு. ஸோ ஆண்ட்ரியா அவர்கள் மாஸ்டர் படத்தில் அஃபிஷியலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஃபைட்டிங் இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு என்னோடய ப்ரெடிக்ஷனும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் மாளவிகா மோகன், டு பி ஃப்ராங்க், இந்த ஒரு கேஸ்டிங்கில் இவங்களை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க அப்படின்னே தெரியும். நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ நீலாம் என்ன ப்ரோ மீடியா பற்றிலாம் பேசுகிற, இவங்க யாருன்னே தெரியாதான்னு. சத்தியமாக எனக்கு யாருன்னு தெரியல அவங்க. ஸோ மாளவிகா மோகனன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபைலு, அவங்க ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க ஹிஸ்ட்ரி, ஸோ எல்லாமே பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ ஒரு எப்படின்னா ஒரு சினிமாட்டோகிராஃபராக கோ ப்ரொடியூசராக, ஸோ அவங்களோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஒரு கிளாமரஸான ஹீரோயின் பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் ஒரு ரொமான்டிக் சீன்ஸாக இருந்தாலும் என்னதான் அழகான ஒரு விஷயங்கள் காட்டினாலும், ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஒரு பயங்கரமான ரோல்ன்றது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ்ன்றது ஆல்ரெடி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இவங்களை வச்சு ஷூட்டும் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங்ன்றது அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ கிடையாது, ரொம்ப நாளாகவே எடுத்துகிட்டு இருக்காங்க மாஸ்டர் படத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கர் ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கர் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னா, மோஸ்ட்லி இந்த ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பசங்களாம் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் குதிக்கிறது, டம்மால் டுமில் அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க, சப்போர்ட்டே இல்லாமல் எந்த விதமான ரோப்ஸ் இல்லாமல் அப்படியே குதிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு ஸ்கில்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம மாளவிகா மோகனன் அவர்கள் நிறைய ட்ரெக்கிங்லாம் போகிறாங்களா, ஸோ மலை மேலே நடக்கிறதா இருக்கட்டும், ஸோ காட்டுக்குள்ளே நடந்து போகிறதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட ஒரு ஸ்டாமினாவும் சரி அவங்களோட ஃபிட்னஸ் லெவலும் சரி பீக்கில் இருக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ மாளவிகா மோகன் அவங்களும் பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்குறாங்க, ஆண்ட்ரியா அவர்களும் பார்த்திங்கன்னா கற்றுட்டு இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி பேஸ் இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. விஜய் சேதுபதி அவர்கள் இருக்காங்க, இன்னும் ஏதாவது ஹிடன் கேஸ்டிங் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட்டாகவே எனக்கு ஆக்சுவலாக இருக்குது. ஸோ அது சொல்லாமல் மெயினாக அந்த அப்டேட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் நினைக்கிறேன் ரிகார்டிங் மாஸ்டர் இது. அண்ட் தட்ஸ் அ வீடியோ கைஸ், அண்ட் டூ ஃபாலோ மீன் சோஷியல் மீடியாஸ். Peace out and stay safe guys. என் இதயம் வலிக்கின்ற நேரம், திறமை இருந்தும் நின்றேனே ஓரம், பணத்தை மட்டுமே மதிக்கிற உலகம் மட்டமான ஒரு இடம். காண்டுல நான் பாடுறேன், சரக்குல நான் வளருறேன், வலி இருந்தும் சிரிக்கிறேன், என் ஃபியூச்சரை புரியாம கோடி ரசிகர்களின் என்று மறிவது. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.